இங்கு சட்டத்திற்கு புறம்பான ஆட்சி நடைபெறுகின்றது. இதற்கு காரணம் சிபிஐ மோடி வசம் உள்ளதுதான். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நெடுஞ்சாலைத்துறையில் 2500 கோடி ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு சிபிஐ தடை ஆணையை உடைத்திருந்தால் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது, அதிமுக ஆட்சியும் இருந்திருக்காது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி வேலூரில் பேச்சு. காட்பாடி தொகுதியில் போட்டியிடும் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி இன்று செயின்பாக்கம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய கே எஸ் அழகிரி, எடப்பாடி பழனிசாமி வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என கூறுகிறார். ஆனால் அரசாங்கத்தில் வேலையே இல்லை. மக்களை குழப்புவதற்காக எடப்பாடி பழனிசாமி பல்வேறு வகையான திட்டங்களை அறிவித்துள்ளார். ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள திட்டங்களை கடந்த 10 ஆண்டுகளில் ஏன் நிறைவேற்றவில்லை? தற்பொழுது அறிவித்திருப்பது தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக என அறிவித்துள்ளார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தற்போது பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வு அதிகரித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நெடுஞ்சாலைத்துறையில் 2500 கோடி ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதற்கு முன்னதாகவே எடப்பாடி பழனிசாமி உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தடையாணை பெற்றுக் கொண்டார். சிபிஐ மோடியின் கையில் இருப்பதால் இந்த தடை ஆணையை உடைப்பதற்கு சிபிஐ எந்த முயற்சியும் செய்யவில்லை. அப்படி எடுத்திருந்தால் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது, இந்த ஆட்சியும் நிலைத்திருக்காது. மத்தியில் உள்ள அரசு ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் கொண்டு வர நினைக்கிறது. இதனால் பல மாநில மக்களின் மாற்று நினைக்கிறது. இங்கு சட்டத்திற்கு புறம்பான ஆட்சி நடைபெறுகிறது. இதற்கு காரணம் சிபிஐ மோடி வசம் உள்ளதுதான். எனவே தமிழக வளர்ச்சியில் மேம்பட திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என அழகிரி பரப்புரை மேற்கொண்டார். எடப்பாடி சொல்லுகிறார், ஒரு குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை என்று சொல்லுகிறார். நான் சொல்றேன், அரசாங்கத்துல வேலையே இல்லை. அரசாங்கத்துல ஏது வேலை? இன்றைக்கு இந்த அரசு 7 லட்சம் கோடி கடனாளியாக இருக்கிறது. எனவே அவர்களால் குடும்பத்திற்கு ஒரு வேலையோ அரசு வேலையோ அல்லது பெண்களுக்கு வாஷிங் மிஷினோ கொடுப்பது என்பது இயலாத காரியம். ஏன் அதை சொல்லுகிறார்கள் என்றால், எதையாவது சொல்லி மக்களை குழப்பலாம் என்று கருதுகிறார்கள். மோடி சொன்னார், சென்ற தேர்தலில் சொன்னார், ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கும் 15 லட்சம் ரூபாய் நான் வரவு வைப்பேன் என்று சொன்னார். நான் இந்த கூட்டத்தில் கேட்கிறேன், யாருக்காவது 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வந்திருக்கா? அதே மாதிரிதான் இன்றைக்கு எடப்பாடி மோடியினுடைய ஆலோசனையின் பேரில் பெண்களுக்கு 1500 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபாய் என்று சொன்ன பிறகு 10 நாள் கழித்து இவர் 1500 சொல்லுகிறார். நான் கேட்கிற, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர், 10 ஆண்டுகளாக அவர்கள் அதிகாரத்தில் இல்லை. 10 ஆண்டுகளா அதிமுக தான் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க இந்நேரம் 1500 கொடுத்துருக்கலாமே, இந்நேரம் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கலாமே. ஏற்கனவே நீங்க சொன்ன இந்த 2-வீலர் பெண்களுக்கு சொன்னீங்களே, எவ்வளவு பேருக்கு கொடுத்தீங்க? எனவே இவைகளெல்லாம் முடியாத திட்டங்கள், செயல்படுத்த முடியாதது. எப்படி மோடி 15 லட்சம் ரூபாயை சொல்லி ஏமாற்றினாரோ அதே போலதான் இன்றைக்கு எடப்பாடியும் சொல்லுகிறார். எனவே தாய்மார்கள் இங்க இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க மற்றவங்களுக்கு இதை பரப்புரை செய்யணும். பரப்புரை செய்து இவர்களால் முடியாது என்பதனை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக விலைவாசியை குறைக்கிறோம் என்று நம்முடைய தேர்தல் அறிக்கை சொல்லுகிறது. நம்முடைய கூட்டணி கட்சிகள் அதில் உறுதியாக இருக்கின்றன. நம்மால் அது முடியும். நம்ம கட்சியை சேர்ந்தவர்கள் இதை நம்புவார்கள். ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அல்லது பொதுவா இருக்கிறவங்க, மற்றவர்களால் விலைவாசியை குறைக்க முடியல, நீங்க மட்டும் எப்படி குறைப்பீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதுல முன் அனுபவம் இருக்கிறது. எடப்பாடி அரசாங்கம் இருக்கு, எவ்வளவு ஊழல் நிறைந்த அரசாங்கம்! இதுவரைக்கும் இவ்வளவு ஊழல் ஏதாவது நடந்திருக்கா? 2500 கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் நடந்ததாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதில் ஆதாரம் இருப்பதாக சொல்லி மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐக்கு அதை மாற்றினார்கள். சிபிஐ அந்த வழக்கை எடுப்பதற்கு முன்பாகவே எடப்பாடி உச்சநீதிமன்றத்தில் போய் தடையாணை பெற்றார். இன்னைக்கு நம்ம மேலெல்லாம் ஒரு வழக்கு இருந்து நாம தடையாணை பெற்றால் உடனடியாக அரசு தரப்பு என்ன செய்வார்கள் என்றால், புலனாய்வுத்துறை என்ன செய்வார்கள் என்றால், அந்த தடையாணையை நீக்குவார்கள், உடைத்தெறிவார்கள். ஆனால் இன்னைக்கு அவர் தடையாணை பெற்று 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இந்த 2 ஆண்டுல இதுவரை சிபிஐ அந்த தடையாணையை உடைப்பதற்கான எந்த முயற்சியையும் செய்யவில்லை. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார்,
தடையானை மட்டும் உடைக்கப்பட்டு விசாரணை மட்டும் நடத்தப்பட்டிருந்தால் அவர் முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது அல்லது அந்த ஆட்சியே கூட அகற்று போயிருக்கும் எனவே சட்டத்திற்கு புறம்பான ஒரு ஆட்சி இங்கே நடைபெறுகிறது இதற்கு காரணம் சிபிஐ மோடி கையில் இருக்கு மோடி கையில் எடப்பாடி இருக்கிறார் இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்